மண்டபம் மண்டபமா அலைஞ்சா கூட உன் சிக்கல் தீண்டப்படா இல்ல. என்னமா உனக்கு என்ன பத்தி தெரியாது? போன ஜென்மத்துல தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர பத்மினி மாதிரி நான் மோகனாம்பாளா பொறந்தேன். இந்த ஜென்மத்துல என் சிக்கல் சண்முக சுந்தரம் எனக்காக எங்கேயாவது பொறந்திருப்பார். அவரை தேடிதான் மண்டபம் மண்டபமா அலையற. மோகனா ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காம பாரு. போடா புரோக்கர் போக்கு. டேய் ஓடுறடா புடிங்கடா புடிங்கடா. டேய் என்ன வேணும்? சிக்கல் சண்முக சுந்தரம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன? நீங்களும் ஊதுறீங்க நானும் ஊதுறேன். ஐயா சிக்கல் என்ன? சிக்கலே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுங்க. ஏமா நானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன். நான் உங்க பாக்குறேன், நீ கட்ட பாக்குறியா? நீ ஏன் ஆள விடு போ. சிக்கல் சிக்கல் தாங்க வச்சு வர. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்ட இருக்கு தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறக்கீங்க, என்ன கேப்பாங்க? நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி, நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள் நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன். வெளியே தில்லானா மோகனாம்பாள் பத்மினி, புடவை உருவனா, உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா? மாவன மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற. அப்படி இல்லன்னா அன்ற வார உருவி அருவாமனை வச்சு அறுத்துரு. வலிக்குதுரா. உங்களை துரத்திட்டு வந்த அந்த நாலு பேரும் உங்களை கதற கதற கசக்கிட்டாங்களே. மாத்து இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமாக்கிறான். இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்டுறாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. மாஸ்டர் அப்ப நம்ம பிளானிங்? அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா.
அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவன் அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தன. என்னடா இது, ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு முந்து போச்சு. புலிக்கு பசியா இருக்கும், டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்க இந்து, இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்குதானே செய்யும். பிபியுமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்சகமால, லிவர் கூட கொஞ்சம் புளிக்கு. டேய் என்னடா, ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புளிக்கு இருக்கு. இவ்வளவுதானா? இல்ல புளிக்கு எய்ட்ஸ் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புளி எழுப்பிடா. நீ எதுக்கு யூஸ் ஆகுறீங்க இல்லையோ, ஒளி எதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற, உள்ள போ. இந்த குண்ட உள்ள பூட்டி வைப்போம், அப்பதான் நிம்மதி. பாஸ், அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டனு கதவை திறக்கறீங்க, காயத்ரிக்கு ஏன் பிடிக்கிறீங்க? ரெடி, கிளப்பலாமா? கிளப்புங்கடா, மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய் என்னடா இது, புளி பசிச்சாலும் புள்ள தின்னாதுன்னு வாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பாற, முன்னாடி மாதிரி இப்ப சூட்டிங் இல்ல, என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரையும் வாங்கி போட்டு காப்பாத்து. புளியோதரையா? ஆடா படுபாவி, புலியோட வரலாறிய புசுக்குன்னு ஆக்கிட்டியடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய் சாவியடி, நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர், சாவிய காணோம். சாவிய காணுமா? டேய் எங்க டேய் சாவி இருக்குதே, போடா போடா, போய் பேரா பேரா போடா, கடிச்சிரு. ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான் சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். உன் புளிய காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர், புலி சாவிய சாப்பிட்டு. நடா இது, ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது, இது புளியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா, டாக்டர் சீரன் ஆயிருக்கு, ஒரு ஊசியா போடுங்க. இதோ பார், இப்ப எனக்கு சாவி வேணும், அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், காரணம் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க, புலி கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடுவோ இல்லையோ, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும், சாவி வெளியே வந்துடும். காயத்ரி எங்க போனா? மாப்பிள்ள, காயத்ரி எப்படி வந்து காப்பாத்திருக்கு? ஏதோ பிரசவத்துல உன் பொண்டாட்டி ரெட்ட குழந்தை பிறந்த மாதிரி புளி பீய வச்சு பீத்திக்கிற. குரா, இப்படி நாருக்கு சாவி கிடைச்சிருச்சு. காயத்ரி சமையல் பண்ண எல்லாரும் திட்டாங்க. கருமா ஐயா, யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சமய கட்டுக்குள்ள பூந்து குழப்பம் பண்ணி விட்டாங்கயா. வேணும்னா நான் செஞ்சிருக்கிற ஒரு வடையை சாப்பிட்டு பாருங்க. கிழிச்ச வடையாச்சு நல்லா இருக்குமா? நீ இந்த மண்டபத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கியா, வெளிய போகல? வெளிய பஸ் புடிக்கதாங்க போன, அதுக்குள்ள நீங்க என்ன புடிச்சிங்க? வரங்க, போ போ போ. என்னடா அது கையில? வடைங்க. வடையா? ஐயா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடை எடுத்து உள்ள தள்ளுங்க. டேய், இது உள்ள தள்ளுறது இல்லடா, ஆல்ரெடி வெளிய தள்ளனது. இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க, ஒன்லி அவுட் கோயிங். நீ விட்டு ஓவரா பேசு. குடுறேன் குடுறாங்க குடுறேன். இந்த மலையில இருந்தா என் கல்யாணத்தோட பிரஸ்டீஜ் அடைக்கிறது. குடுக்க சரியா சாப்பிட்டேன்னு
நல்லா இருக்குதா வடை? உளுந்த வடையா பருப்பு வடையா மசால் வடையா? ஓ காரம் ஜாஸ்தியா? சூடா இருக்கலயே அவசரப்பட்டு வாயில போட்டியாக்கு. நல்ல வாசமான வடை கூட வாய்க்குள்ள வந்திருக்க. அப்ப நார போற என்ன வாய? மறுபடியும் ஏண்டாத ஞாபகப்படுத்துற என்ன தெரியல. நான் தான் பி ரமேஷ், கார்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன். உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி பேரு செங்கமலம். நான் சுருக்கமா மலம் மலம் தான். ஐயோ மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல. காயத்ரி காயு Yeah.